கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த வீடியோ மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிவன ஊழியங்களாய் உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வர வைக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் அவிதமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயனடைகிறீங்களே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை அபரிதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. அவிதமாக இந்த வெள்ளிக்கிழம்பு வாச நாளிலே மாலை வெளியிலே தேவாதி தேவன் நம்மோடு கூட பேச சித்தம் கொடுக்கிற வார்த்தை, பரலோகத்திலே உன் பலம் அதிகமாக இருக்க வேண்டுமானால், பரலோகத்தில் நம் பலன் அதிகமாக இருக்க வேண்டுமானால் என்ற தலைப்பிலே நாம் பார்ப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, இந்த மாலை வேளைக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலே குளிர்ச்சியான வேளையிலப்பா ஆதாமோடு கூட பேசின தேவனப்பா, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி பேசின தேவன், இந்த மாலை வேளையிலே கூட நம்முடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாய் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும் அப்பா. நம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது, மாறாதது, அது ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறது. நீர் பேசுங்க, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில், ஆமேன். பிரைஸ் ஆல் உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது அரிது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவப்பிள்ளைகளே, அவிதமாக மத்திய எழுதின சுவிசேஷ 19:29 வாசிப்போம். எண்ணாமத்து நிமித்தம் வீட்டையாகிலும் சகோதரனையாகிலும் சகோதரியாகிலும் தகப்பனையாகிலும் தாயையாகிலும் மனைவியாகிலும் பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்வான். பரலோகத்திலே நம் பலன் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூலோகத்தில் உள்ளவைகள் மேல் அதிகமாய் நாம் அன்பு செலுத்தாதபடி, அதிகமாய் பாசம் காட்ட அதிகமா முக்கியத்துவத்தை கொடுக்காதபடி 90% மேல் அன்பு வைக்கும் பொழுது பரலோகத்திலே நம்முடைய பலன் அதிகமாக வேண்டுமானால் என்று சொன்னார். தேவாதி தேவன் மேல் அன்பு வைக்கும் போது உலகத்தில் உள்ளவைகள் அன்பு வைக்காதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் என்று சொல்லி உலகத்தில் யாரு மேல் அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளை நான் எனக்கு ரொம்ப உயிருங்க, இவங்க என்ன எனக்கு ரொம்ப உயிருங்க. யாரு மேல அதிக அன்பு செலுத்தாதீங்க. நம்ம யாரு மேல அதிக அன்பு செலுத்துவோமோ அது அதிகமா பயங்கரமான காரியத்திலே கொண்டு போய் முடிவுகிறது. ஆகையில் எனக்கு அன்பான தேவஜனமே, கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நம்ம அன்பை ஒரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே குறைந்து காணப்படவே கூடாது. தேவாதி தேவனே, நமக்கு என்ன வந்தாலும் அவர் மேல் அன்பு செலுத்தி அவர் மேல் அன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே நம்முடைய பலன் அதிகமாகும்படி அவர் செய்வார். ஆகையாலே இந்த பூலோகத்தில் யாரை மேலாகிலும் நீ அதிகமாக அன்பு வைக்காது என்று சொன்ன தேவாதி தேவன் மேல் அதிகமாக அன்பு வை, அவருக்கு முக்கியத்துவத்தை கொடு, அவருடைய காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக வைத்துக் கொள்ளும் பொழுது உன்னுடைய பலன் பரலோகத்தில் அதிகமாக இருக்கும். இரண்டாவதாக நம்முடைய பலன் பரலோகத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், லூக்கா இதன சுவிசேஷம் 18:29-30. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாகிலும் பெற்றோரையாகிலும் சகோதரியாகிலும் மனைவியாகிலும் பிள்ளைகையாகிலும் விட்டு விட்டை அவனோ இம்மையில் அதிகமானவைகளும் மறுமையில நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இம்மையிலும் நமக்கு ஒரு பிளஸிங்கா, மறுமையில நித்திய ஜீவன். நாம் தியாகம் செய்ய வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. முதலாவது அன்பு காட்ட வேண்டும் ஆண்டவர் மேலே, ஆண்டவருடைய காரியங்களின் மேல் அன்பு காட்ட வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருக்காக தியாகமாய் வாழ வேண்டும். எதை ஆண்டவருக்காக நான் விட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்காக எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் அடி வாங்கினேன். ஒரு அருமையான சகோதரி ஒரு நாளிலே அவிதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். தன் கணவனும் அனுப்பவே மாட்டேங்கிறாரு, ரொம்ப பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மகள் சொன்னா, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன், கிருஷ்ணாவுக்கான ரேஷன் கார்டு எடுத்துக்கொண்டு வந்து தேவனை ஆராதித்து போனாங்க, தேவனை தொழுது கொண்டாங்க, தேவனை அப்படியாய் தேடி 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 ஆண்டவர்கிட்ட அதிகமாய் நெருங்க 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 கடினமாய் இருக்கிற அந்த மகளுக்கு விரோதமாய் இருந்த தன் கணவன் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கும் என் திருச்சபையிலே அவிதமாக விசுவாசியாய் காணப்படுகிறார்கள். கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து நன்றாய் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, ஆண்டவருக்காக எதை தியாகம் செய்கிற அடி வாங்கி கூட
ரேஷன் கடைக்கு போகிறேன் என்று சொல்லி வந்தாங்க. ஆகையால் என கண்பான தேவப்பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக எவ்வளவு தியாகம் செய்கிற, அது மனைவி ஆகட்டும், ஓ பிள்ளைகள் ஆகட்டும், அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அவங்கள மேல இல்ல, ஆண்டவருக்கு நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, ஆண்டவர் எவ்வாறு முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கிற, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, அவருக்காக நீ தியாகம் செய்யும் பொழுது, ஆண்டவர் இம்மையில மாத்திரமல்ல, ஸோ இம்மையில ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு, மேன்மையில மறுமையில ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு. இவன்ல தேவன் நமக்கு நித்திய ஜீவனுக்கேற்ற ஆசீர்வாதங்களை மேன்மையாய் வைக்க போகிறாரா? தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். மூன்றாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10:29-30. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாகிலும் சகோதரியாகிலும் சகோதரிகளையாகிலும் தகப்பனியாகிலும் தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாகிலும் விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூடிய நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிற எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங். ஏன் அதுவே மென்ஷன் பண்ணுகிறாரு? சில பேர் மனைவி மேல் அதிக அன்பு வைப்பாங்க, பிள்ளைகள் மேல் அதிகமாக அன்பு வைப்பாங்க, தாய் மேல் அதிகமாக அன்பு வைப்பாங்க, தகப்பன் மேல் அதிகமாக வைப்பாங்க. இப்படி உலகத்திலே இருக்கிற நிலங்களை புலங்களையும் ஆஸ்தி அந்தஸ்து மேல் அதிகமாக வைப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கட்டளைகள் அவிதமாக உன்னை தேவனுடைய கட்டளைப்படி நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, உன்னை மேன்மையான வாழ்க்கையில தேவன் கொள்ளும் பொழுது, உத்தமமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவான். தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, தேவனை கனம் பண்ணும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய கட்டளைகளில் கை கொள்ளும் பொழுது, தேவன் உன்னை உன்னதமான ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவாரா? இவைகளை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கும் பொழுது, என் வார்த்தைகள் அதிகமாக கேட்கும் பொழுது, எனக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, எனக்கு தியாகம் பண்ணும் பொழுது, என் கட்டளை கை கொள்ளும் பொழுது, உனக்கு பரலோகத்தில் மிகுந்த சமாதானமும் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி தேவாதி தேவன் சொல்லுகிறார். ஆகையாலே இம்மைக்குரிய காரியங்களை நீ மேன்மைப்படுத்தாது, இம்மைக்குரிய எல்லா காரியங்களும் என்னை தேவாதி தேவன் தேடி வர செய்வார். எதையும் நீ நாடி போக வேண்டிய அவசியமில்லை. நீ நாட வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. நீ முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. நீ கனம் பண்ண வேண்டியது அவருக்கு மட்டுமே. நீ அன்பு செலுத்த வேண்டியது அவர் மேல் மாத்திரமே. நீ தியாகம் செய்ய வேண்டியது கூட அவருக்கு மாத்திரமே. நீ கீழ்ப்படிய வேண்டியது அவருடைய கட்டளைக்கு மாத்திரமே. இப்படி செய்யும் பொழுது உன் வாழ்க்கை மேன்மை அடையும், பரலோகத்தில் உன் பலன் அதிகமாயிருக்கும் என்று ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாளில் கேட்கிற அன்பான தேவப்பிள்ளையே, அன்பான சகோதரியே, சகோதரியே, எல்லாரால் கைவிடப்பட்ட, என் கணவனால் கைவிடப்பட்ட, என் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட, என் பெற்றோரால் கைவிடப்பட்ட, நான் ஒதுக்கப்பட்ட, என் நிலம் போயிடுச்சு, என் நிலத்தை ஏமாற்றி விட்டார்கள், என்னுடைய ஆசையை ஏமாற்றி விட்டார்கள், என்னிடத்தில் கடன் வாங்கினவர்கள் திருப்பி கொடுக்காமல் போய்விட்டார்கள், நான் கொடுத்த பணம் திருப்பி கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று ஏங்கு கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த நாளிலே கூட ஒரு அருமையான சகோதரி, நான் இடத்தை வாங்க வேண்டும் 10,000 ரூபாயை செலுத்தினேன், அந்த இடம் எனக்கு பிடிக்கவில்லை, என் காசு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, எனக்கு கொடுக்கவில்லை அம்மா, எனக்காக ஜெபிங் என்று சொல்லி அருமையான சகோதரி என் இடத்துல போன் போட்டு சொன்னாங்க. ஆகையால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவாதி தேவன் உனக்கான காரியங்களை வாய்க்க செய்வா. நீ ஏமாற்றம் அடையாதபடி தேவன் நீ மேன்மைப்படுத்துவார். நீ அவருக்கு முக்கியத்துவம் கொடு, அவர் நீ மேன்மைப்படுத்தி பரலோகத்தில் உன் பலன் அதிகமாகும்படி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசின தயவுக்கு நன்றி. நூறாய் பலன் கொடுக்கட்டும், ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.